பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. விசேஷமாக இன்றைக்கும் ரோமர் 8:28 தியானித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வேத வசனங்களை தியானிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலனையும் ஜீவனையும் உற்சாகத்தையும் கொண்டு வருகிறது என்பதில் சந்தேகமில்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆகவே கவனியுங்கள், இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரோமர் 8 முழுவதையுமே நாம் வாசித்து பார்த்தால் அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கான விசேஷமான மகிமையுள்ள காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பவுல் ரோமாபுரி சபையாருக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது குறிப்பாக 8 தேவனுடைய பரிசுத்த ஆவியை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றிருப்பதை விசேஷ வண்ணமாக அங்கே எழுதுகிறார். எஸ், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து எழுதியிருப்பதை பார்க்கிறோம். அதன் பின்பு தொடர்ந்து இப்படி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறார்கள் என்று அவர் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார். தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுடனே கூட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திராளிகளாய் இருக்கிறார்கள், உடன் சுதந்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் எழுதுவதை பார்க்கிறோம். நன்றாக கவனியுங்கள், எவர்களை தேவன் முன் அறிந்தாரோ அவர்களை அழைத்து அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்துகிறார். எப்படி மகிமைப்படுத்துகிறாராம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறாரோ அப்படியே அவருக்குள்ளாக அழைக்கப்படுகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தேவன் மகிமைப்படுத்துகிறாராம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் தான் பவுல் குறிப்பிடுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றுக்கும் சுதந்திரராக இருக்கிறார், முதற் பேரானவராக இருக்கிறார், நாம் அவருடைய சகோதரராக இருக்கிறோம், நாமும் கிறிஸ்து உடனே கூட தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். இப்படி அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கான மகிமையான காரியங்களை குறித்து பவுல் இந்த ரோமர் 8 எழுதுவதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்பட போகிற அந்த தேவ குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த அந்த மகிமைக்கு ஏற்ற மகிமையை தேவன் நமக்கு கொடுக்கிறபடியினால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்பட போகிற அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இவை எல்லாவற்றையும் எழுதி கொண்டே வரும்போது கடைசியாக
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பாடுகளோ நெருக்கங்களோ மகிமை எதுவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அந்த எட்டாம் முடிவதை நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், இதன் நடுவில் தான் 28 வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இங்கே பவுல் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே நன்மைக்கேதுவாகத்தான் நடக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். அதில் அந்த நன்மையின் உச்சமே கிறிஸ்து இயேசுவோடு கூட உடன் சுதந்திரராய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வதுதான் என்பதை மறந்து விடாதிருங்கள். எஸ், ஆண்டவருக்கு ஒப்பாக, தேவகுமாரனுக்கு ஒப்பாக அந்த மகிமையிலே தேவனுடைய பிள்ளைகள் பிரவேசிக்கப் போகிறார்கள். போகட்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலும் சரி, அல்லது இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்து நித்தியமான வாழ்க்கையிலும் சரி, தேவன் நன்மையானவைகளையே தான் வைத்திருக்கிறார். எஸ், காட் இஸ் குட் அண்ட் இஸ் மர்சிஸ் என்ட்யூர்ட் ஃபார் எவர். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையானதை தான் தருகிறார். ஒருவேளை இந்த 8 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி சில நெருக்கங்கள், சில பாடுகள், சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் கூட எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதன் முடிவு நமக்கு மிகுந்த நன்மையை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. மறந்து விடாதீர்கள், இக்காலத்து பாடுகள், இக்காலத்து நெருக்கங்கள், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நெருக்கத்தின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், உபத்திரவத்தின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், நிந்தையின் வழியாய், குறைவுகளின் வழியாய் ஒருவேளை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். பட் அதன் முடிவு நிச்சயமாகவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நன்மையை தான் கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. தேவன் நல்லவர். யாக்கோபு 1:17 நாம் வாசிக்கிறோம், நன்மையான எல்லா ஈவும், எல்லாமே நன்மையான யாவும் அவரிடமிருந்து மாத்திரம்தான் நமக்கு இறங்கி வருகிறது. அவரை அறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார். அவரை அறிந்து அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படி நன்மை செய்யாமல் இருக்க முடியும்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காகவே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அதுவும் இந்த 8 தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய நெருக்கங்களாக இருக்கலாம், உபத்திரவங்களாக இருக்கலாம், குறைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். முடிவு நன்மைத்தான் கொண்டு வரும், நன்மைத்தான் கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே தான் நடக்கும் என்று பவுல் இந்த 8 குறிப்பாக 28 வசனத்திலே எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இதை விளக்கி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் கானா ஊர் என்ற ஒரு ஊரில் நடந்த ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். நீங்கள் இந்த சம்பவத்தை யோவான் சுவிசேஷம் 2 வாசித்து தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் அழைக்கப்பட்ட அந்த கல்யாண வீட்டிலே, ஆண்டவர் வந்திருந்த அந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு வந்தது. திராட்சரசம் குறைவுபட்டு போயிற்று. நல்ல கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார், அவருடைய சீஷர்கள் அங்கே இருந்தார்கள், அவருடைய தாயாரும் அங்கே இருந்தார்கள். எனினும் அங்கே ஒரு குறைவு வந்ததை நாம் அறிந்து கொள்கிறோம் இல்லையா? திராட்சரசம் குறைவுபட்டு போனது. இப்போ ஒரே கலக்கம், கல்யாண வீட்டாருக்கு கலக்கம், விசாரிப்புக்காரனுக்கு கலக்கம், பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கலக்கம். எப்படி திராட்சரசத்தை கொடுக்க முடியும்? திராட்சரசம் முடிஞ்சு போய்விட்டது, காலியாகிவிட்டது. திருமண வீட்டிலே திராட்சரசம் இல்லை என்றால் அது ஒரு பெரிய குறை அந்த தேசத்தில். அப்போ ஆண்டவர் இருந்தும் அந்த வீட்டில், திருமண வீட்டில்
குறைவு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இருக்கட்டும், ஆனால் நீங்கள் அதன் முடிவை பாருங்கள். அந்த சம்பவத்தின் முடிவை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிவிட்டார். அதிலும் ருசி மிகுந்த திராட்சை ரசமாக அதை மாற்றிவிட்டார். இப்ப இந்த பந்தி விசாரிப்புக்காரன் இந்த ருசியான திராட்சை ரசத்தை எல்லாருக்கும் பரிமாறும்போது அங்கே என்ன சொல்றாங்க, முந்தின ரசத்தை விட இந்த ரசம் எத்தனை ருசியாக இருந்தது, எத்தனை மேன்மையாக இருந்தது. அப்போ தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் அப்படித்தான். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக, நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக அவர் நமக்கு நன்மைகளை தருகிறார். போகட்டும், அதே நேரம் நீங்கள் அந்த 2:11 வாசித்து பார்த்தீர்களேயானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இந்த சம்பவத்தின் மூலமாக அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டார். மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பத்தில் குறைவை போல காணப்பட்டாலும் கூட இந்த கல்யாண வீட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மகா பெரிய அற்புதத்தை செய்தார். அது அந்த கல்யாண வீட்டாருக்கு மிகுந்த நன்மையாக இருந்தது. கூடவே அவருடைய நாம மகிமைப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்பதற்கு அந்த அற்புதம் ஒரு வழியை உண்டு பண்ணினது. அல்லது இன்னும் ஆழமாக சொல்ல போனால், அங்கே ஆரம்பத்தில் இருந்த குறையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நிறைவான போது அங்கே உண்டான விசுவாசம் வெளியேற பெற்றதாக இருந்தது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே போல யோவான் 11 கூட மரித்து போன லாசருவை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். அவன் வியாதிப்பட்டிருந்தான் என்று சொல்லி அவர் கேள்விப்பட்ட போதிலும் அவர் உடனே அங்கு சென்று அவனை சுகமாக்கவில்லை. அவன் மரித்து 4 ஆன பின்பு ஆண்டவர் அங்கே சென்று அவனை உயிரோடு கூட எழுப்பினார். நீங்கள் அந்த அதிகாரத்திலும் கூட 4 வாசித்து பாருங்கள். அந்த சம்பவத்தின் மூலமாக தேவன் மகிமைப்பட்டார். அடுத்தது 15 வாசித்து பாருங்கள். அங்கே சீஷர்களுக்குள்ளே இன்னும் அதிகமான விசுவாசம் உண்டாவதற்கு அந்த சம்பவம் வழி உண்டாக்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா! என் கர்மியான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எந்த குறைவு வந்தாலும் அந்த குறைவை நிறைவாக்க அவரால் கூடும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற குறைவுகள் கூட அதன் முடிவிலே மகா பெரிய நன்மையை கொண்டு வரும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் போது, குறைவுகளை நிறைவாக்கும் போது நமக்குள்ளே அவர் மேலே எவ்வளவு விசுவாசம் வருகிறது, எவ்வளவு அன்பு வருகிறது. ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள அத்தனை குறைகளையும் ஆண்டவருடைய அற்புதங்கள், ஆண்டவர் செய்கிற நன்மைகள் நிறைவாய் மாற்றுகிற நம்முடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க செய்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கையை அவர் வர்த்திக்க செய்கிறார். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை அவர் வர்த்திக்க செய்கிறார். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், சோர்ந்து போகாமல் இருங்கள், பயந்து விடாதிருங்கள். ஆண்டவர் நன்மையை செய்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இன்றைக்கு நீங்கள் எங்களோடு கூட பேசிய உங்கள் வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்றியும் உங்கள் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் உங்ககிட்ட அன்பு செலுத்துகிற எங்களுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது ஆண்டவரே. ஒருவேளை சில குறைவுகள் வந்தாலும், சில நெருக்கங்கள் வந்தாலும், சில உபத்திரவங்கள் வந்தாலும் தகப்பனே, நாங்கள் அதன் முடிவிலே மகா பெரிய நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். நன்மையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, எங்களுடைய விசுவாசமும் வளருகிறது. உங்கள் மேல் இருக்கிற அன்பும் இன்னும் அதிகமாய் பெருகும்படிக்கு தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில் நன்மையே செய்கிறீரப்பா. ஆகவே குறைவுகளை கண்டு, நெருக்கங்களை கண்டு, உபத்திரவங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு தகப்பனே, எப்பொழுதும் உங்கள் மேலே அளவற்ற அன்புள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும் தகப்பனே. ரோமர் 8 கடைசியிலே பவுல் சொல்வதைப் போல, உங்கள் அன்பை விட்டு
எங்களை ஒருவரும் பிரிக்க முடியாது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்கிறதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: அருணோதயம் ஊழியங்கள், சகோதரர் நெகேமியா ராஜகுரு, நம்பர் 13-18, பாரதியார் தெரு, போஸ்டல் ஆடிட் காலனி, சென்னை 600-00093.